நம்மள நிறைய பேர் தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம வந்து ரொம்ப எமோஷ்னலாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுனால, மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதனால அப்படி தான் சொல்ல முடியும். அப்போது நம்ம ஒரு முயற்சியை செய்கிறதுக்கோ இல்லை வந்து வாய்ப்புகளை நம்ம உணர்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை நம்ம அடையிறதுக்கோ கூட மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்கணும். சிம்பிளாக ஈர்ப்பு விதியில் அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய ஐம் ஆஃபர்மேஷன் கேளுங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் இதுக்கு சில விஷயங்களை உங்கள் ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிப்பட்ட சில விஷயங்களை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வெறும் பாசிட்டிவாக நினைக்கிறது மட்டும் பத்தாது. நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்மளை ஆக்ட் பண்ணிக்கிறது மட்டும் பத்தாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும், ஆர்கியூமெண்ட்ஸில் இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும்னு காமிக்கிறதுக்கு நம்ம ஒரு பிரச்சனையில் போய் ஆர்கியூ பண்ணணும்ல அப்படின்னு நினைப்போம்ல, அது கிடையாது. அது அப்படியே ஆப்போசிட். ஆர்கியூமெண்ட் மென்டாலிட்டி என்ன பண்ணுன்னா உங்கள் மேலே இருக்கிற அந்த அன்பையும் உங்கள் மேலே இருக்கிற தைரியத்தையும் குறைக்க ஆரம்பிச்சிடும். ஆர்கியூமெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற தப்பான சைடு தான் அதிகம் வந்து உங்கள் கான்ஷியஸ் எடுத்துக்கிட்டு வரும். எப்படி குறை தேடலாம், எப்படி குறை சொல்லலாம், இந்த மாதிரியான மென்டாலிட்டி தான் கொண்டு வருது. நமக்கு என்னமோ ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சிட்டோன்னா நம்ம ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோமா நினைப்போம், கிடையாது. எவ்ரி டைம் நீங்கள் ஆர்கியூ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துக்கிட்டே வரீங்க அர்த்தம். ஆர்கியூமெண்ட் உங்களுக்குள்ளே இருக்கிற செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்கியூமெண்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ் ஃபைன், அது தாண்டி எனக்காக என் பிரச்சனைக்காக நான் சொன்னதை நீங்கள் ஏன் கேட்கல அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துலேயோ, இல்லை நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நோக்கத்துலையோ நீங்கள் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெவர் எவர் கெட் இன் டு ஆர்கியூமெண்ட்ஸ். இது முதல் விஷயம். ரெண்டாவது செல்ஃப் பிட்டி, அதாவது தன்னைத்தானே வந்து ரொம்ப தவறாக நினச்சிக்கிறது, குறைச்சி எடை போடுறது. எனக்கு இது முடியாது, நடக்காது, கிடைக்காது, ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு அவ்வளோதான் என் லைஃப், இல்லை வந்து எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு அவ்வளோதான் இனிமேல் பண்ண முடியாது, எனக்கு மட்டும் இது எப்பவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஐ எம் அன்லக்கி, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கும் போதோ, நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லும் போதோ, டெஃபினட்டாக உங்கள் ஓன் கான்ஷியஸ்குள்ளேயே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தைரியமும் போயிடும். ஸோ அப்போது ஏன் நம்ம எப்பவுமே லாங் டேர்ம் கோலை பாருங்கள், எப்பவுமே வந்து லைஃபோடைய அந்த எண்டு பாருங்கள், உங்களோட ஆசைகளை நோக்கி என்னத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறோன்னா, தற்காலிகமாக நடக்கிற சில சின்ன பிரச்சனைகளையோ இல்லை வந்து சில தோல்விகளையோ நீங்கள் உணரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான். ஸோ உங்களை ரொம்ப செல்ஃப் பிட்டி பண்ணும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்த சில விஷயங்களுக்காகலாம் உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிப்பீங்க. ஒழுங்காக படிச்சிருக்கலாமோ, முடிஞ்சிருச்சு, ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நம்ம கண்ட்ரோல் இல்லாத கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை ரொம்ப எடுத்துக்கிட்டு செல்ஃப் பிட்டி பண்ணும்போது உங்களோட கான்ஷியஸ் வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இழக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை பற்றி தப்பான விஷயங்களை பின்ன ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ செல்ஃப் பிட்டி பண்ணுறது ரொம்ப மோசமான விஷயம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம்ல, ஷீப் பிஹேவியர்னு சொல்லுவோம். அதாவது ஆடு எப்படி லைனாக எல்லாம் ஒரே லைனில் போகும், அது மாதிரி இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணுறதுலேயே நம்ம குறியாக இருக்கிறது. நம்ம வெறும் தனியாக காமிச்சிக்கிறக்காகன்னு கிடையாது, நான் வந்து பாருங்கள் எல்லாம் வித்தியாசமாக பண்ணுறேன் அப்படின்றக்காக கிடையாது. பொதுவாகவே உங்களோட இலக்குகளும் உங்களோட எண்ணங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட இலக்குகளும் எண்ணங்களும் தேவைகளும் வேறு மாதிரி இருக்குன்றதை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். நாங்கள்லாம் ஒன்றா படித்தோம், இப்போ நாங்கள்லாம் ஒரே காலேஜில் ஜாயின் பண்ண போகிறோம், ஒன்றா முடிச்சுட்டு எப்படியாவது ஒரே கம்பெனியில் நாங்கள் வந்து வேலை வாங்கிடணும், அட்லீஸ்ட் ஒரே ஊரில் போய் செட்டில் ஆகிடணும். இந்த பிஹேவியர்ஸ் வந்து உங்களால் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களை உயர்த்திக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்காது. இது முக்கியமாக சொல்லணும்னா மென்டலி நீங்கள் வந்து உங்கள் க்ரோ ஆகிறது கஷ்டம். அப்போது உங்கள் சிந்தனை இன்னொரு நாலு பேரோட சிந்தனைக்குள்ளேயே அடங்கிடும். தனியாக யோசிக்க மாட்டீங்க, சொந்தமாக யோசிக்க மாட்டீங்க, அப்புறம் எங்கே நமக்கு தனியாக மென்டல் ஸ்ட்ரென்த் வர ஆரம்பிக்கும். கூட இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காங்க, அதாவது அவங்களுக்கு நிறையா பாதிப்புகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னா நமக்கும் வர ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள், உங்கள் கூட இருக்கிற நாலஞ்சு பேர்த்துக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது சாதாரணமாக நடக்குதான்னு கேட்டால் இல்லை, தான் பியூர் சயின்ஸ். தன்னை சுற்றி இருக்கிற பத்து பேர்த்துக்கு என்ன இன்றைக்கி வாழ்க்கை நிலை இருக்குதோ அதுதான் எனக்கும் நடக்கும் நம்புறது தான் வந்து நம்ம கான்ஷியஸ். அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியான சில மாற்றங்களை உங்கள் உடம்புலையும் கொடுக்க ஆரம்பிக்கும், அதை நீங்கள் பார்க்கவும் ஆரம்பிப்பீங்க. எப்படி மேனிஃபெஸ்டேஷன் நடக்குதுன்னா இந்த மாதிரியும் நடக்கலாம் அப்படின்றது தான். ஸோ அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து இந்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு கூட இருக்கிறவங்க மாதிரியே நானும் லைஃப்பில் இருந்துக்கிறேன்னு சொல்லும்போது உங்களுக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்காது. அப்போது உங்கள் சிந்தனையில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்தோ ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் மேக்கிங்கோ இருக்காது கண்டிப்பாக. ஸோ மென்டலி ஃபிட்டாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு தனித்துவமாக யோசிங்க, தனியாக யோசிங்க. உங்கள் லைஃப், உங்கள் கோல் எல்லாமே வேறேன்னு புரிஞ்சுக்கோங்க. கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஒன்றா படிக்க போகலாம், ஆனால் இலக்குகள் வேறன்றதை அப்போ புரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்க பழகிக்கோங்க.
இது வந்து ப்ராக்டிஸில் வராது. தனி எடுத்து ரெண்டு தடவை ஃபெயில் ஆகுங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள், ரெண்டுமே உங்களுக்கு பெரிய லேர்னிங் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது நாலாவது விஷயம், பிளேயிங் சேஃப். இப்போது நானே இந்த மிஸ்டேக் நிறையா பண்ணியிருக்கேன். ரிஸ்க் எடுக்க வேண்டாமே, லைஃப் ரொம்ப காமாக போகுது, சூப்பராக போகுது, நினச்ச மாதிரி எல்லாமே நடக்குது, ஹாப்பியாக ஒரு நல்ல ஃபினான்ஷியலி ஃப்ரீடமோடு வாழ்கிறோம்ல, இப்படி இருந்துக்கலாம், இருந்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்மளுடைய சுச்சுவேஷன் மாறும்போது நம்ம நினச்சிக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோன் உடச்சிட்டு நான் மேலே வந்தேன், எல்லாம் பண்ணுறேன், பட் திரும்பவும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு வேலையை வந்து பழகிற வரைக்கும் நமக்கு பயமாக இருக்கும், ஒரு கம்பெனிக்குள்ளே போகும்போது பயமாக இருக்கும், ஆனால் அந்த வேலையை பழகிட்டோம், ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுன்னா நமக்கு அப்படியே தைரியம் வந்துடும், ஈஸியாக பண்ணிட்டு போயிடும், அப்புறம் நாங்கள் இது நம்ம போக மாட்டோம். ஏன்னா பழகிட்டேன்ல, கம்ஃபர்ட் ஆகிட்டேன்ல, ஏன் போகணும் அப்படின்னு மனசு கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ எப்போவுமே நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த முன்னேறிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கணும், என் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கணும்னா கூட நான் சேஃபாக ப்ளே பண்ணுறதை கைவிடணும். எனக்கு ஒரு விஷயம் சரியாக பண்ண தெரியுது, அதே நான் 20 வருஷம் பண்ணலாம், என்னால் வந்து சந்தோஷமாக சேஃபாக வாழ்ந்துக்க முடியும். ஆனால் லைஃப்பை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் லைஃப். அப்படி இல்லாமல் ஒரே ருட்டீன், ஒரே இதில் மாட்டிக்கூடாது. இது வந்து வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் கேட்டால் கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பர்ட் ஆகிருப்பீங்க, ஆனால் க்ரோத்தே இருக்காது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பழக ஆரம்பிச்சிட்டிங்க, உயர்ந்தீங்க, ஆனால் அங்கே மாட்டிக்கிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே சேஃபாக ப்ளே பண்ணுறது உங்களுக்குள்ள தைரியத்தையும் கொடுக்காது. ரொம்ப நாள் சேஃபாக ப்ளே பண்ணி பழகிட்டிங்கன்னா அந்த தைரியத்தையே வந்து கான்ஷியஸ் மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நெவர் ப்ளே சேஃப். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, காமனாக நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான், ஹோல்டிங் ஆன் டு ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஒரு உறவின் மேலேயோ வந்து அதிகப்படியான பற்றை ஏற்படுத்துறது. இது கேட்குறவங்க சில பேர்த்துக்கு அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும், இருக்கலாம், பட் அது பேலன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது நான் ஒருத்தருக்காக என் வாழ்க்கையை அழிச்சிக்க முடியாது, என் கூட இருக்கிற ஒருத்தருக்காக என்னுடைய முயற்சிகள் நான் ஸ்டாப் பண்ணிக்க முடியாது. இது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா, மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் பேரண்ட்ஸ்க்காக ஆர் அண்ணாக்காக, தம்பிக்காக, குழந்தைக்காக. இது வந்து பெரிய மிஸ்டேக். இது கொஞ்சம் சொல்லும் போது சில பேர்த்துக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்காக தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. நமக்காக தான் நம்ம முதல்ல இருக்கணும், உங்கள் வளர்ச்சி வரும்போது அடுத்தவங்க பெனிஃபிட் ஆகலாம். அப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்காக, ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்குமே, அந்த ரிலேஷன்ஷிப்காக என் முயற்சிகளை செய்யாமல் இருக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்காக என் பிஸ்னஸை மாற்றிக்காமல் இருக்கிறது, அவங்களுக்காகன்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை வளர விடாமல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறது, சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி போர்டாக வாழ்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணும். நீங்கள் வளரலைன்னா நீங்கள் யாருக்காகன்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கே வந்து பெரிய சந்தோஷமும் இருக்காது, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லைஃபை கொடுக்க முடியாது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் செய்யவும் முடியாது. அப்போது இந்த எமோஷ்னலி ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, எமோஷ்னலி சில பொருட்கள் மேலே நம்ம அட்டாச்சாக இருக்கிறது, எல்லாமே வந்து நம்ம லைஃப்பை ஸ்லோ பண்ணும். தப்புன்னு சொல்லலை, பண்ணவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லலை. ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா, இந்த எமோஷ்னல் பாண்டிங்னால தான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்து சீக்கிரமாக செய்ய முடியலன்னு சொல்லலாம். அப்போது அந்த பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு உறவுக்கு ப்ளஸ் என்னுடைய முன்னேற்றத்துக்கும் கொடுக்கணும். இந்த பேலன்ஸை புரிஞ்சுக்கிறவங்களால் மட்டும்தான் வந்து லைஃப்பை சந்தோஷமாகவும் வாழ முடியும், வேகமாகவும் முன்னேற முடியும். ஸோ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசும்போதே சில விஷயங்கள் சொல்லுவோம், லைஃபோட எல்லா அடிப்படை தேவைகளும் அவசியம், ஹெல்த்தும் வேணும், வெல்த்தும் வேணும், மணியும் வேணும், ரிலேஷன்ஷிப்பும் வேணும், கெரியரும் வேணும். அப்போ அந்த பேலன்ஸை கொடுக்குற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எல்லாமே. இந்த பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து இருக்க பழகிட்டீங்க, ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பட் நீங்களுமே இந்த இப்போ சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக க்ரோத் அப்படின்றது வந்து நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ நிறைய பேர் இங்கே சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்க அதை சக்ஸஸ்ன்னு நம்புகிறாங்க, அது வந்து அவங்கள பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நிறைய பேர் சொல்லும்போது சக்ஸஸ் ஸ்டோரிஸை விட நான் இன்ஸ்பயர் ஆகிற ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ். அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கும் என்னால் எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு வர முடியுது அப்படின்ற அந்த அறிவோ, அந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுதில்லை, அதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் அடைகிற பொருள், நீங்கள் அடைகிற வேலை, அடைகிற உறவு, இது எல்லாமே வந்து இன்னும் மேலே மேலே நீங்கள் பெருக்கிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு வேறொரு மனநிலை இருந்த நான் இன்றைக்கி வேறு மாதிரி நான் எண்ணத்துக்குள்ளே போகிறேன், என்னால் வந்து என்ன இன்டர்னலி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது, அதுதான் வந்து இந்த ப்ராசஸுடைய ரியல் சக்ஸஸ். ஸோ இதை உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வந்து ப்ராப்பராக சீரியஸ் அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைஃப் கோச்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்து பார்த்து உருவாக்கின ஒரு விஷயம், அதை வந்து இப்போ ஆன்லைன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அந்த லைஃப் கோச்சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு பேசிக் டவுட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். நன்றி.